ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஆர் சமையல் நட்நாட் செவன். இன்னைக்கு வந்து நம்ம ஆர்கேஆர் சமையல் நட்நாட் செவனில் என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான பொட்டேட்டோ ரிங் எப்படி நம்ம வீட்டில் செய்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் செய்ய தோணும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஓகே வாங்க, இது அருமையான டேஸ்டியான டெலிசியஸான பொட்டேட்டோ ரிங் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் சால்ட் இல்லைனா 1/2 டீஸ்பூன், உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி. பிரெட் க்ரப்ஸ் வந்து நாம் எடுத்துக்கலாம். பிரெட் க்ரப்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரெட்டை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பொட்டேட்டோ 4, சின்ன ரொம்ப குட்டி சைஸ் பொட்டேட்டோ இருக்கிறதுனால நான் 4 எடுத்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திருக்கிறேன். பிரெட் க்ரப்ஸ் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன். நல்லா மீடியமாக சாப்பிட்றவங்க காரம் வந்து 1/2 டீஸ்பூன் கொடுங்க, இல்லைனா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகே, ஜீரக பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைனா 3/4 டீஸ்பூன். நீங்கள் பிணைஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து சப்பாத்தி மாவு பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முக்கியமானது வந்து நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கூடாது. ஓகே, நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ ரோல் அவுட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி கட்டையை எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் தடவிட்டு, உருட்டுற கட்டையிலும் எண்ணெய் தடவிட்டு, இது வந்து சப்பாத்தி அளவுக்கு இல்லைங்க, நல்லா மொத்தமாக கொஞ்சம் உருட்டி எடுத்துக்கலாம். உடுத்தி எடுத்துட்டு நாம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பாத்திரத்தை வச்சு இது ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அச்சு வச்சுக்கலாம். ஓகே, சுற்றியும் நாம் ரவுண்ட் ஷேப்பில் இப்படி இந்த மாதிரி அச்சு வச்சுக்கலாம். வீட்டில் இருக்கிற பாத்திரத்தையே வச்சு நீங்கள் இந்த மாதிரி குட்டி பாத்திரமாக இருந்தால் வச்சு அமுத்துனீங்கன்னா அந்த ஷேப் கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம சுற்றி அச்சு வச்சுக்கலாம். இதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் வைக்கணும். அதுக்கு வந்து நாம் வீட்டில் இருக்கிற சிரப் பாட்டில் அந்த மாதிரி அந்த மூடியை வச்சு கூட நம்ம அச்சு வச்சுக்கலாம். இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பொட்டேட்டோ மற்ற மசாலா பொருட்கள்லாம் சேர்த்திருக்கிறதுனால நல்லா சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் வீட்டில் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி சிரப்பு மூடி வச்சு நாம் நடுவில் ஒரு வச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ரிங்கு மாதிரி கிடச்சிருச்சு. அச்சு வச்சுட்டு இதை வந்து நாம் தனியாக எடுத்துக்கலாம். அந்த ரிங்கு மாதிரி இருக்கிறது தான் நம்மளுக்கு தேவைப்படும். நீங்கள் அந்த ரிங் ஷேப்பில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம உருட்டி அந்த மாதிரி ரிங் ஷேப்பில் நம்ம கொண்டு வந்துடலாம். மெத்தமாகவும் எல்லாம் இது வந்து ஒரு தடவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்போ செய்வீங்கன்ட்டு மறுபடியும் கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம அச்சு வச்சங்காட்டி சும்மா அந்த சைடில் இருக்கிற மாவு எடுத்தாவே அது தனியாக வந்துடும். நம்மளுக்கு சூப்பரான ரிங் ஷேப்பில் பொட்டேட்டோ கிடச்சிரும். பாருங்கள், வா, சூப்பரான ரிங் ஷேப் பொட்டேட்டோ கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்தி அதை காய வச்சுட்டு இதில் சேர்த்திடலாம். ஓகே, இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நல்லா காஞ்ச பிறகு நாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இல்லைன்னா கருகி போயிடும். போனோன்னா போட்டுருங்க. பொட்டேட்டோ ரிங் வந்து ரொம்ப நேரம் வேக வரல தேவையில்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சுதான் எடுத்துருக்குறோம். இதை போட்டு ஒரு 1 நிமிஷம் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ வந்து நல்லா ஒரு 3 விசில் விட்டு கொஞ்ச நேரம் தனியாக எடுத்து வச்சு கிரேட்டரில் கிரேட் பண்ணிக்கணும். மசிக்க வேண்டாம் கையில், கிரேட்டரில் கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, பொட்டேட்டோ ரிங் சூப்பராக வெந்து வந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம் வெளியே. நீங்கள் வந்து காரம் வந்து மிளகாய் பொடி வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் கூட சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நீங்கள் 3/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நல்லா காரமாக நல்லாயிருக்கும். ரொம்ப காரமாகலாம் இருக்காது, கரெக்டாக இருக்கும். ரொம்ப காரமாக சாப்பிட்றவங்களா வந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்திக்கலாம். சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துனேன். நீங்கள் வந்து தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்திக்கலாவா. நான் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான பொட்டேட்டோ ரிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு பட்டுட்டு பிடிச்சிருந்தா எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனல்
RKR Samayal 007 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.